வணக்கம் மக்களே, தீபாவளியை முன்னிட்டு ரேசன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ், ஒரு மகிழ்ச்சியான தகவல். நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பர். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் பூராமே பார்த்தீங்கன்னா இலவசமாக அரிசியையும் மலிவு விலையில மளிகை பொருட்கள், அதாவது எண்ணெய், ஜீனி, பருப்பு போன்ற பொருட்களையும் வாங்கக்கூடிய ஒரே இடம் நம்ம ரேஷன் கடை மட்டும்தான். இப்படிப்பட்ட இந்த ரேஷன் கடைகள் மூலமாக மத்திய மாநில அரசுடைய சலுகைகளும் சென்று சேருது அப்படின்னு சொன்னா அதுக்கு எந்த விதமான மாற்றங்களும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ரேஷன் கடைகள்ல பாத்தீங்க அப்படின்னா இலவச பொருட்கள் தருவதுதான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட் விஷயமா. இப்ப எடுத்துக்கங்க, மகளிருக்கு மாதம் 1000 உரிமை தொகை திட்டம், அந்த ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அந்த குடும்ப தலைவர்களுக்கு தான் மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்பவுமே நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொங்கல் பண்டிகைக்கு தான் பரிசு பொருட்கள் கொடுப்போம், 1000 ரூபாய் காசும் கொடுப்பாங்க, பிளஸ் வந்து பரிசு பொருட்களும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுல வந்து நம்ம பொங்கல் பண்டிகை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியும். தீபாவளி பண்டிகைக்கு, இந்த வருடம் வரக்கூடிய தீபாவளி பண்டிகைக்கு தமிழக அரசின் மூலம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச பொருட்கள் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி ஆலோசனைகள் பண்ணப்பட்டுச்சு. தற்போது கூட்டுறவு துறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரி பாத்தீங்கன்னா அந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது மறுபடியும் ஆலோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், வருகின்ற தீபாவளி பண்டிகைக்கு எந்தெந்த பொருட்களை இலவசமாக கொடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணதுல 1 கிலோ வந்து துவரம் பருப்பு, 1 லிட்டர் பாமாயில், அல்லது அந்த பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் ஃபுல்லாவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனைகள் பண்ணி வச்சிருக்கோம். அதற்குரிய வேலைகளை பூரா அந்த அதிகாரிகள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வந்து 1 கிலோ துவரம் பருப்பு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நாங்க எக்ஸ்ட்ரா கொள்முதல் பண்ணி ஆகணும், அந்த கொள்முதல் பண்ணக்கூடிய வேலையும் சரி, பாமாயில் 1 லிட்டர் கொடுக்கணும், அதுக்கு கொள்முதல் பண்ணணும், கொள்முதல் பண்ணக்கூடிய வேலைகளையும் சரி தற்போது தமிழக அரசு இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மிக விரைவில் இதற்குரிய அறிவிப்பை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான தகவலும் வெளிவந்திருக்கு நண்பா. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அந்த ரேஷன் கடைகள் வந்து அங்க குடோன்ல இருந்து முதல் பொருட்கள் வந்து ரேஷன் கிடங்கில் இருந்து குடோனுக்கு அனுப்பப்படும். அந்த குடோன்ல இருந்து ரேஷன் கடைகளுக்கு இந்தந்த ரேஷன் கடைகள் அப்படின்னு சொல்லி வச்சு லாரிகள் மூலமாக அனுப்புவாங்க. அப்படி லாரிகள் மூலமா அனுப்பக்கூடிய அந்த சூழ்நிலை, அந்த லாரியில் இருந்து அந்த மூட்டைகள் அப்புறம் சுமதிக்கிட்டு வருவாங்க, இல்ல சுமதிக்கிட்டு வந்து ரேஷன் கடைகள் வைப்பாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு இனிமேல் படியானது, நீங்க வந்து சம்பளம் எதுவுமே கொடுக்க வேணாம், ஆனால் அதுவும் தமிழக அரசு நேரடியாக கொடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் சார்பாக ஒரு அதிரடியான உத்தரவும் போடப்பட்டிருக்கு நண்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கண்டிப்பாக 1 கிலோ துவரம் பருப்பும், 1 லிட்டர் பாமாயில் அல்லது தேங்காய் எண்ணெய், இது 2 பொருட்கள்ல ஏதேனும் ஒரு பொருட்கள் வந்து கண்டிப்பாக கொடுப்பதற்குரிய வேலைகளை தமிழக அரசு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆலோசனை முடிவுகள் எப்படி வரப்போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்ப இப்போ பொங்கல் பண்டிகை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பரிசு பொருட்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், தீபாவளி பண்டிகைக்கு இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. புதிதாக தீபாவளி பண்டிகை கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்து பொங்கல் பண்டிகை 2 மாசத்துல வந்துடும், அப்பையும் இலவச பொருட்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டத்திலேயே ஆலோசனை போய்கிட்டு இருக்கு நண்பா. இந்த மாதம் முடியங்குலாட்டி, அதாவது இந்த மாதம் 7-8 நாட்கள் இருக்கு, இந்த மாதம் முடியங்குலாட்டி உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுவிடும் ரேஷன் கடைகளுக்கு எந்தெந்த பொருட்கள் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க, அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.